அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட பிரிட்டனுக்கு அதிக புலம்பெய்தவர்கள் தேவை வணிக அமைப்பு அறிவிப்பு ரூபாய் பன்னிரண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அதிகமான சொத்து சேர்த்த பாக் ராணுவ தளபதி குடும்பம் வெளியான அறிக்கை டெயில் விளக்குகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அமெரிக்காவில் மூன்று தசம் இரண்டு ஒன்று லட்சம் கார்களை திரும்பப் பெறுகிறது டெஸ்டா ஆப்பிள் ஸ்டோருக்குள் புகுந்த கார் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் மீது கண்மூடித்தனமாக மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஐநா கவலை பா ஜனதா ஆட்சியில் இருக்கும் வரை பாகிஸ்தான் இந்தியா இடையே நல்லுறவு ஏற்பட வாய்ப்பில்லை இம்ரான்கான் கம்போடியாவில் ஆசியான் அமைப்பு பாதுகாப்புத்துறை மந்திரிகள் கூட்டம் மந்திரி ராஜ்நாத் சிங் பங்கேற்பு இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி இரண்டாக உயர்வு சபோரிஷா அணுமின் நிலையத்தில் மீண்டும் தாக்குதல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட பிரிட்டனுக்கு அதிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தேவை என அந்நாட்டு வணிக அமைப்பு தெரிவித்துள்ளது பர்மிகாவில் நடைபெற்ற பிரிட்டன் தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அதன் இயக்குநர் டோனி டேங்கர் பிரிட்டன் தேக்க நிலையில் மையத்தில் உள்ளதாக தெரிவித்தனர் பணவீக்கத்தை எதிர்த்து போராடுவதும் மந்த நிலையை எதிர்த்து போராடுவதும் தங்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்த அவர் இரண்டையும் ஒன்றாக எதிர்த்து போராடுவது தங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் தற்போது பிரிட்டனில் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் பதினொன்று தசம் ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் கமர் ஜாவேத் பர்ஜாவின் பதவிக்கால முடிவடைந்து உள்ள நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்கள் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக டேமேஜிங் அறிக்கையில் ஆறு ஆண்டுகளில் பர்ஜாவின் மனைவி ஆயிஷா அஜ்மத் மருமகன் சபீர் மற்றும் பிற நெருக்கிய குடும்ப உறுப்பினர்கள் கோடீஸ்வரர் ஆகி சரதேச வணிகத்தை தொடங்கி இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சியில் பண்ணை வீடுகள் ரியல் எஸ்டேட் வெளிநாட்டு சொத்துக்களை வாங்கி அதிக பணம் சம்பாதித்ததாகவும் திரட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் வணிகங்களின் சந்தை மதிப்பு பன்னிரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு அதிகமாகும் என்று பாகிஸ்தான் பத்திரிகையாளர் அஷ்பத் நுரானி தெரிவித்துள்ளார் டெயில் விளக்குகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எலான் மஸ்கின் டெஸ்ஸா நிறுவனம் அமெரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மின்சார கார்களை திரும்பப் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான மாடல் த்ரீ மற்றும் ஒய் மாடல் வாகனங்களில் டெயில் விளக்குகள் ஒளிரவில்லை என வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரை அடுத்து டெஸ்லா நிறுவனம் நடத்திய ஆய்வில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த செப்டம்பரில் பதினொரு லட்சம் கார்களை டெஸ்லா திரும்ப பெற்றுள்ளது அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரின் கண்ணாடி கதவுகளை உடைத்து உள்ளே புகுந்த கார் அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் மீது கண்மூடித்தனமாக மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பதினாறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கார் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார்கள் ஒவ்வொரு பதினொரு நிமிடமும் ஒரு பெண் அல்லது சிறுமி தனது நெருங்கிய உறவினர்களாலோ தனது காதலனாலோ கொல்லப்படுவதாக ஐநா சபையின் தலைவர் குட்ரீஸ் வேதனை தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான வேன்முறையில் ஒழிப்பதற்கு சர்வதேச முன்னிட்டு ஐநா சபை தலைவர் குட்ரஸ் ஆற்றிய உரையில் கூறியது ஒவ்வொரு பதினோரு நிமிடமும் ஒரு பெண் அல்லது சிறுமி தனது நெருங்கிய உறவினராலோ தனது காதலனாலோ கொல்லப்படுகிறார் பெண்களுக்கு எதிரான வேன் சமாளிக்க தேசிய செயற்கிட்டங்களை அரசுகள் செயற்படுத்த வேண்டும் கொரோனா தொற்றிலிருந்து பொருளாதார கொந்தளிப்பு வரை தவிர்க்க முடியாமல் இன்னும் அதிகமான உடலாலும் மற்றும் மனதாலும் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இடையே நல்லுறவை விரும்புகின்றேன் ஆனால் பா ஜனதா ஆட்சியில் இருக்கும் வரை அது நடக்க வாய்ப்பில்லை என இம்ரான்கான் கூறியுள்ளார் இங்கிலாந்து டி டெலிகிராம் பத்திரிகைக்கு பேட்டியளித்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கூறியது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருவருக்கொருவர் வர்த்தகத்தை நிறுவினால் அடையக்கூடிய பொருளாதார நன்மைகள் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் காஷ்மீர் பிரச்சினை முக்கிய தடையாக உள்ளது இப்பிரச்சனையை தீர்ப்பது சாத்தியம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் பாஜனதா அரசாங்கம் மிகவும் கடுமையானது அவர்கள் பிரச்சனைகளில் தேசியவாத நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் பாகிஸ்தான் இடையே நல்லுறவை விரும்புகின்றேன் ஆனால் இந்தியாவில் பனதா ஆட்சியில் இருக்கும்போது அது நடக்க வாய்ப்பில்லை தேசியவாத உணர்வுகளை தூண்டிவிடுவதால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வாய்ப்பில்லை என்ற நிலை ஏமாற்றம் அளிக்கிறது எங்களை பொறுத்தவரை காஷ்மீர் பிரச்சினைக்கு காண பாதையை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது இந்தியாவுடனான உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டது பயங்கரவாதம் விரோதம் மற்றும் வன்முறை இல்லாத சூழலில் பாகிஸ்தானுடன் இயல்பான அண்டை நாடுகளின் உறவுகளை விரும்புவதாக இந்தியா பல முறை பாகிஸ்தானிடம் கூறியுள்ளது நான் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆப்கானிஸ்தான் ஈரான் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட பாகிஸ்தானின் அனைத்து அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி உண்மையில் எங்களுக்கு அனைத்து நாடுகளுடனும் நல்லுறவு தேவை மக்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க சிறந்த வழி அனைவருடனும் நல்லுறவை வைத்து வர்த்தகம் செய்ய வேண்டும் இதன் மூலம்தான் மக்களுக்கு உதவ முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆசியான் அமைப்பு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு மந்திரிகளின் வருடாந்த கூட்டம் கம்போடியாவில் நடைபெறுகிறது ஆசியான் அமைப்பு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு அமைச்சர்களின் ஒன்பதாவது வருடாந்திர கூட்டம் இன்று கம்போடியாவில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளுமாறு கம்போடியா துணை பிரதமரும் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சருமான சாம்டெக் பீச்சே சேனா டிபான் அழைப்பில் பேரில் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக கம்போடியா சென்றுள்ளார் இருபத்தி மூன்றாம் தேதி ஆசியான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் மேலும் கம்போடியா பிரதமரையும் ராஜ்காந்த் சிங் சந்திக்கிறார் ஆசியான் நாடுகளின் கூட்டம் மற்றும் இந்தியா ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் தவிர பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு விவாதங்களையும் அவர் நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளின் உறவை வலுப்படுத்துவது குறித்து ராஜ்நாத் சிங் விவாதிக்க உள்ளார் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்தோனேஷியாவில் ஜாவா தீவில் நேற்று ஐந்து புள்ளி ஆறு ஹெக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவானது மேற்கு ஜாவாவின் சியாஙூர் பகுதியை மையமாக கொண்ட உருவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கி நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் மரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் எழுநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதால் சுகாதார பணியாளர்கள் தேவைப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டடங்கள் சேதமடைவது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சபோர்ஷியா நகர அணுமின் நிலை எல்லைக்குள் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அந்த அபாயகரமான தாக்குதலை ரஷ்ய நடத்தியதாக உக்ரைனும் உக்ரைன் நடத்தியதாக ரஷ்யாவும் பரஸ்பர குற்றம் சாட்டியுள்ளன இது குறித்து உக்ரைன் அணுசக்தி அமைப்பான எனக்டோமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சபோரிஷியா பகுதியில் ரஷ்ய படையினர் ஞாயிற்றுக்கிழமை காலை சரமாரியாக எறிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அந்த தாக்குதலின் அணுமின் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிக்குள் பன்னிரண்டு குண்டுகள் விழுந்து வடித்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது இத்தகைய தாக்குதலின் மூலம் இந்த உலகத்துக்கு ரஷ்யா மீண்டும் பேரழிவு அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த அறிக்கையில் எனட்கோடாம் குற்றம் சாட்டியுள்ளது